ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் 8 போக போகிறோம். ஸோ அதாவது பெல்ட்டை வந்து மாட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் பெல்ட் வரப்போகுது. ஓகே, பெல்ட் இருக்கு. ஸோ பெல்ட் எடுத்து நம்ம ஓகே பெல்ட்டை ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வழியா ஃபர்ஸ்ட் அனுப்ப போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 9. ஸோ ஸ்டெப் 9ல பார்த்தோன்னா நாம் வந்து இதை வந்து அந்த லீட் ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வரப்போகுது. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டெப் 9 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் 10 போக போகிறோம். ஸோ ஸ்டெப் 10ல பார்த்தோம்னா ஃபைனலாக இந்த இது மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் அது. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் M5 × 25. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் தேவைப்படும். M5 × 25 இந்த ஸ்க்ரூஸ் தான்.
ஸோ இப்போ ஸ்டெப் 11 ஸ்டெப் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் ஸ்பூல் ஹோல்டர் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பூல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு கேபிள் கனெக்ட் பண்ண போகிறோம், அப்புறம் லிமிட் சுவிட்சஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது எங்கே கனெக்ட் பண்ணும் போகிறோம், ஓகே இந்த பவர் கேபிள் வந்து இங்கே கனெக்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பவர் சோர்ஸ்லேருந்து வர கேபிள். ஓகே, ஸோ பவர் சோர்ஸ்லேருந்து இங்கே அவுட் வரைக்கும் எக்ஸோட மோட்டர் கனெக்ட் பண்ண போறேன். இதான் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஓகே, இப்போ எக்ஸோட மோட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸ்ட்ரூடர் இ. எக்ஸ்ட்ரூடர் மோட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இது எக்ஸோட லிமிட் சுவிட்சு. ஸோ லிமிட் சுவிட்சோட வயர் கனெக்ட் பண்ணும்.
லிமிட் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ மேக்ஸிமம் ஒயரிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு கேபிள் வருது, ஒரு ரிபன் கேபிள். ஓகே, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு. ஸோ டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா EXP 3ல கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ப்ரிண்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதில் என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்னா, ஸோ இந்த டியூபிங் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே இதுதான் இருக்குது நாசில், அப்புறம் இந்த டியூப் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, டியூபும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா லிமிட் ஸ்விட்சோட கனெக்ஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லிமிட் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு லிமிட் ஸ்விட்ச் இருக்குது, இன்சர்ட் ஆக்சஸோடது. ஒய் ஆக்சஸ் மோட்டர் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது, அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். Y ஆக்சிஸ் வர மோட்டார் இங்கே வரும். சாரி, இசட்டோட ஆக்சிஸ் மோட்டர்ஸ் இது. ஸோ இசட் ஆக்சிஸ் மோட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதில் ஒரு இசட் ஆக்சஸ் தான் இருக்குது, அதனால் ஒரு வயர் தான். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெட்டு லெவல் பண்ணணும். அதே மாதிரி பவர் சோர்ஸ் கரெக்டாக இருக்கா, என்ன பவர் வருது அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஸோ பவர் கேபிள் இருக்குது. ஒரு அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அடாப்டர் போட்டு தான் நம்ம வந்து போட முடியும். மிஷின் பவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேபிள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணும்போது வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இருக்கான். 23.7 volt, 23.8 volt வருது மேக்ஸிமம். ஸோ 24 volts
பாயிண்ட் ஒன் வோல்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ண போகிறோம். ஓகே, மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குதுன்னு பார்க்கலாம். Render 3, hot end, bed. Okay. So, temperature values are correct. X0, sub-0. Okay. Almost all are correct. Now, what do we need to do next? Home. Home is done. Then, we need to bed. We need to align the bed. That is why we need to fix the bed sticker. So, we need to fix the bed. ஓகே, ஸ்டிக்கரே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஹைட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம்.